Glory to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. It is a pleasure to meet you through this worship CD. இந்த ஆராதனை CD வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். The Lord we are worshiping is very powerful. நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் தேவன் மிகவும் வல்லமை உள்ளவர். Dear children of the Lord. தேவனுடைய பிள்ளைகளே. He is present in our midst in the form of spirit. தேவன் நம்மத்தில் ஆவியாக அசைவாடி கொண்டிருக்கிறார். Let us stand to the word of God. தேவனுடைய வசனத்திற்கு நேராக திரும்புவோம். Let us hear reading Psalms chapter 150 verse 6. சங்கீதம் 150வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Let everything that hath breath praise the Lord. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. We are called by God to praise him. நாம் தேவனை துதிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். What do you mean by praise? துதி என்றால் என்ன? Praise is the expression of respect and gratitude as an act of worship. மரியாதை மற்றும் நன்றி உணர்வின் வெளிப்பாடாக ஒரு ஆராதனை தான் துதி. Beloved child of God. பிரியமான தேவ பிள்ளைகளே. Why should we worship God? நாம் ஏன் தேவனை துதிக்க வேண்டும்? We are worshiping God because we have breath. நாம் சுவாசம் உள்ளவர்களாக இருப்பதனால் நாம் துதிக்க வேண்டும். Praising is not a thing which is optional for you. துதி என்பது நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம் அல்ல. Whether we can worship him or not. நாம் அவரை ஆராதிக்கலாமா அல்லது வேண்டாமா என்று. We must worship him. துதித்து தான் ஆக வேண்டும். We must. கண்டிப்பாக. It's a rule. அது ஒரு கட்டளை. Lame excuses are not acceptable. யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. You must worship him because you have breath. நீ சுவாசம் உள்ளவன் ஆகையால் நீ தேவனை துதித்து தான் ஆக வேண்டும். Else it is a sin. இல்லையேல் அது ஒரு பாவம். Beloved child of God. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. God created this earth. தேவாதி தேவன் இந்த உலகம் முழுவதையும் உருவாக்கினார். Created the sky. ஆகாயத்தை உருவாக்கினார். Created the stars. நட்சத்திரங்களை உருவாக்கினார். Created the whole universe. இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் உருவாக்கினார். We are the creatures of his hand and so worshiping him is the must. அவருடைய சிருஷ்டிகளாய் இருக்கிற நாம் அவரை ஆராதித்து தான் ஆக வேண்டும். There is no alternative way for it. அதற்கு மாற்று வழியே கிடையாது. Nowadays many children of God have a confusion that whom I should worship. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு நான் யாரை ஆராதிக்க வேண்டும் என்கிற குழப்பம். Whether the Father, is the Son or the Holy Spirit. பிதாவையா, குமாரனையா, பரிசுத்த ஆவியையா? Many of them are struggling in this indiscrimination. ஐயோ குழப்பமாக இருக்கிறதே என்று பலர் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். The other people think. வேறு சிலர். It is not a thing which we have to give more importance. அதெல்லாம் நாம் ரொம்ப கண்டுகொள்ள வேண்டாம் என்று கூறுவார்கள். Is it not an important thing? கண்டுகொள்ள கூடாத விஷயமா அது? Paul says. பவுல் கூறுகிறார். I know whom I am worshipping. நான் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று நான் அறிவேன். Paul says. I know. நான் அறிவேன் என்று பவுல் சொல்கிறார். Do you know who you are worshipping? உனக்கு தெரியுமா நீ யாரை ஆராதிக்கிறாய் என்று? Scripture says. வேதம் கூறுகிறது. In John chapter 17:3. யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில். உன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். It means. அப்படியானால். If he doesn't know, he loses his eternal life. அதை அவன் அறியாமல் போனால் நித்திய ஜீவனை இழக்கிறான். Can you tell me whether our God is one or three? நம் தேவன் ஒருவரா மூவரா? Scripture says in James chapter 2:17. யாக்கோபு 2:19 கூறுகிறது. தேவன் ஒருவர் என்று அறிந்து பிசாசுகளும் நடுங்குகின்றன. It is unknown for the pastors which is even known by Satan. பிசாசுக்கு தெரிந்தது கூட இன்றும் அநேக ஊழியருக்கு தெரியவில்லை. If someone says you are not one, you are three, how will you feel?
உங்களிடம் வந்து யாராவது நீங்கள் ஒருவர் இல்லை நீங்கள் மூவர் என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? Then how does he feel when the man created by him called him as three? அப்படியானால் அவர் உருவாக்கின மனுஷனே அவரை மூன்று என்று சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும்? Job chapter 9:8 says. யோபு 9வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். Deuteronomy 32:39 says. உபாகமம் 32வது அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது. நானே அவர், என்னோடே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். Isaiah chapter 44:6 says. ஏசாயா 44வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். He says, I am the first and I am the last. நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர் என்று கூறுகிறார். I am the first reveals that he is the creator. முந்தினவர் என்பது சிருஷ்டிகராக வெளிப்பட்டதை குறிக்கிறது. I am the last reveals that he is the savior. இரட்சகராக மனிதராக வெளிப்பட்டதை பிந்தினவர் என்று கூறுகிறார். Yes, beloved child of God. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, the one who is the first and the last is himself. முந்தினவரும் பிந்தினவரும் அவர்தான். Beside him there is no god. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. When God was in the earth as man. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் இருந்தபோது, a scribe came to him and asked. வேதபாரகன் ஒருவன் அவரிடத்தில் வந்து, which is the first commandment? கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். It's written in Mark chapter 12:28-30. இது மார்க் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 28-30 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனையாக இருக்கிறது. Ephesians chapter 4:6 says. எபேசியர் 4:6 சொல்லுகிறது. One God and Father of all. எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. Who is above all. அவர் எல்லார் மேலும். And through all. எல்லாரோடும். And in you all. உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். Above all as the Father. எல்லார் மேலும் பிதாவாக. Through all as the Son of God. எல்லாரோடும் குமாரனாக. And in all of us as the Holy Ghost. நாம் எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியாக அசைவாடி கொண்டிருக்கிறார். Can you show me where there is three gods? இங்க எங்க மூன்று தெய்வங்கள் இருக்கு காட்டுங்க பாப்போம். Children of God, don't get confused. தெளிவடைந்து கொள் தேவ பிள்ளையே. It is not a simple thing. இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. Don't make God as three. என் தேவனை மூன்றாக கூறுபடாதே. If I have to say it clearly, தெளிவாக கூற வேண்டும் என்றால், there are two activities in the man Jesus. இயேசு என்ற மனிதனுக்குள்ளே இரண்டு செயல்பாடுகள் இருக்கின்றன. He is God and man. அவர் தேவன் மற்றும் மனிதனாக இருக்கிறார். The God who was in spirit came to the world in flesh to die for our sins. அதுவரை ஆவியாக இருந்த தேவன் நம்முடைய பாவங்களுக்கு மரிப்பதற்காக தானே மனிதனாக வருகிறார். You can't kill a spirit. ஆவியை கொல்ல முடியாது. So he came as flesh. எனவே மனிதனாக வருகிறார். Romans chapter 16:20 says. ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது. And the God of peace will crush Satan under his feet shortly. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். Man has to die. மனிதன் தான் மரிக்க வேண்டும். Man has to judge. மனிதன் தான் நியாயம் தீர்க்க வேண்டும். Because man committed the sin. ஏனென்றால் மனிதன் தான் பாவம் செய்தான். That's why God came as man to crush Satan under his feet. எனவே தான் தேவன் சாத்தானை காலின் கீழாக நசுக்கி போடும்படியாக மனிதனாக வந்தார். Because man lost with Satan. ஏனென்றால் மனிதன் சாத்தானிடம் தோற்றிருக்கிறான். Because of the failure of the first Adam, the Lord God Jesus Christ came as the second Adam.
உலகத்தில் முதல் ஆதாம் தோற்றதின் காரணமாக இரண்டாவது ஆதாமாக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார். To die for our sin. நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்கு. To crush Satan under his feet. சாத்தானை பாதத்தின் கீழாக மிதித்து போடுவதற்காக. To judge. நியாயம் தீர்ப்பதற்காக. God manifested in the flesh. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். Wonderful it is. எவ்வளவு ஆச்சரியமானது. Even the angels haven't seen the body of Jesus. தேவனுடைய சரீரத்தை தூதர்கள் கூட கண்டதில்லை. They saw his body after his manifestation. தேவன் மனிதனாக வந்தபோதுதான் தூதர்களே கண்டார்கள். That's why scripture says. எனவேதான் வேதம் இவ்வாறு கூறுகிறது. He was seen by the angels. தேவதூதர்களால் காணப்பட்டார் என்று. There are two activities in the body of Jesus. இயேசு என்ற சரீரத்திற்குள்ளே இரண்டு செயல்பாடுகள் இருக்கின்றன. God and man. தேவன் மற்றும் மனிதன். Man is a spirit. He has a soul and he lives in a body. மனிதன் ஒரு ஆவி, அவனுக்கென்று ஒரு ஆத்மா உண்டு, அவன் சரீரத்தில் வாழ்கிறான். God is also spirit. தேவனும் ஆவிதான். When he came as man, he too have a soul and he need a body to live. அவர் மனிதனாக வந்தபோது அவருக்கென்று ஒரு ஆத்மா இருந்தது, அவர் வாழ்வதற்கு ஒரு சரீரமும் தேவைப்பட்டது. His spirit does the job of a God and man. அவருடைய ஆவி தேவன் மற்றும் மனிதனுடைய வேலையை செய்கிறது. God has a will. தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. Man has a will. மனிதனுக்கும் ஒரு சித்தம் உண்டு. Luke chapter 22:42 says. லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனம் சொல்கிறது. Nevertheless, not my will, but yours be done. ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். Jesus lived as an ordinary man, even he was God. இயேசு தேவனாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக தான் வாழ்ந்தார். If he is not an ordinary man, he would have known everything. அவர் அசாதாரணமான மனிதனாக இருந்திருந்தால் அவருக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். Mark chapter 13 verse 32 says, But of that day and hour no one knows, neither the angels in heaven nor the Son, but only the Father. மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 32வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறிய மாட்டார்கள், குமாரனும் அறியார். As man, he don't know when he is coming. அவர் எப்பொழுது வருகிறார் என்று மனிதன் என்கிற நிலையில் அவருக்கு தெரியாது. But as God, he knows everything. தேவனாக அவருக்கு எல்லாமே தெரியும். Scripture says, he asked, where is the tomb of Lazarus? அவர் லாசருவின் கல்லறை எங்கே என்று கேட்கிறார். He don't know where his tomb was. லாசருடைய கல்லறை எங்கே இருக்கிறது என்று அவருக்கு தெரியவில்லை. It pained when he was crucified. அவரை சிலுவையில் அறைந்த போது அவருக்கு வலித்தது. He lived as an ordinary man like us. அவர் நம்மை போல சாதாரண மனிதனாக தான் வாழ்ந்தார். But the godliness in him knows everything. ஆனால் அவருடைய இன்னொரு பக்கமான தெய்வீகத்திற்கு எல்லாம் தெரியும். God won't feel any pain. தேவனுக்கு வலிக்காது. God doesn't feel hungry. தேவனுக்கு பசிக்காது. Nothing is hidden for God. தேவனுக்கு எதுவும் மறைவானதும் இல்லை. God won't die. தேவன் மரிப்பதும் இல்லை. So Jesus Christ is 100% God and 100% man. எனவே இயேசு 100% மனுஷனாகவும் 100% தேவனாகவும் இருந்தார். Man get tired. So he was resting in the lower berth of the ship. மனுஷிகம் சோர்வடையும், எனவே கப்பலின் அடித்தட்டில் இயேசு தூங்கினார். He calmed down the storm and the sea as God. பின்பு உடனடியாக தேவனாக காற்றையும் கடலையும் அதட்டினார். As man, he cried when his friend Lazarus died. மனிதராக அவர் நண்பர் லாசரு இறந்ததற்காக அழுதார். He raised him from the dead because he is God. தேவனாக அவனை உயிரோடு எழுப்பினார். He should pray to God like us because he is man. அவர் மனிதனாக இருப்பதினால் அவர் நம்மை போல் ஜெபித்தாக வேண்டும். He accepts his prayer as God. அவர் தேவனாகவும் இருப்பதினால் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறார். He is the God and the man at the same time. அவர்தான் மனுஷனாகவும் இருக்கிறார், அதே நேரம் தேவனாகவும் இருக்கிறார். His spirit is the Lord for us
and for his flesh. நமக்கு அவருடைய ஆவியின் பகுதி பிதாவாக இருப்பது போல அவருடைய மனுஷீகத்துக்கு அவருடைய ஆவியின் பகுதி தான் பிதா. He is 100% God and 100% man. அவர் 100% மனிதன், 100% தேவன். Even when he was man, he was ruling the whole world in spirit. இயேசு கிறிஸ்து சரீரமாக இருந்தபோதும் கூட ஆவியாக முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டு ஆவியாக பரலோகத்திலும் வீற்றிருந்தார். He is omnipotent. அவர் சர்வ வியாபி. He is everywhere at the same time. அவர் ஒரே நேரத்தில் எங்கும் இருக்கிறார். The body has the man and God in us at the same time. அந்த சரீரத்திற்குள் தெய்வீகம் மற்றும் மனுஷீகம் அடங்கி இருக்கிறது. That's why it is written in Colossians chapter 2 verse 9. எனவே தான் கொலோசியர் 2 அதிகாரம் 9 வசனம் சொல்கிறது. For in him dwelleth all the fullness of Godhead bodily. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. His body includes the Father, the Son and the Holy Spirit. பிதாத்துவம், குமாரத்துவம், பரிசுத்த ஆவி அனைத்தும் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. There is no place for 2-3 gods in Bible. வேதத்தில் 2-3 தெய்வங்களுக்கு இடம் இல்லை. God is one. தேவன் ஒருவரே. God does not have a starting and ending. தேவனுக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. He fills the whole earth. அவர் முழு உலகத்தையும் நிரப்புகிறவர். Because he is God. ஏனென்றால் அவர்தான் தேவன். Isaiah chapter 9:6 says. ஏசாயா 9:6 சொல்லுகிறது. That child is everlasting father. அந்த பாலகனே நித்திய பிதா என்று. That child is powerful God. அந்த பாலகனே வல்லமையுள்ள தேவன் என்று. Jesus says in John chapter 8:24. இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 24 வசனத்தில், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று கூறுகிறார். And in 27th verse. தமிழில் 28 வசனத்தில் கூறுகிறது, அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். If you fail to confess Jesus as the Father, you are going to die in sin. இயேசு தான் பிதா என்று நீ அறிக்கையிடாவிட்டால் நீ பாவத்தில் மரித்து போவாய் தேவ பிள்ளையே. Romans chapter 9:5 says. ரோமர் 9 அதிகாரம் 5 வசனம் கூறுகிறது, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென். There is no God above God who is over all. சர்வத்துக்கும் மேலான தேவனுக்கு மேல் வேறொரு தேவன் கிடையாது தேவ பிள்ளையே. That Christ. அந்த கிறிஸ்து. Scripture says the God who is over all is the Christ who born in the flesh. வேதம் சொல்கிறது மாம்சத்தின்படி பிறந்த கிறிஸ்து தான் சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று. Beloved child of God. பிரியமான தேவ பிள்ளைகளே. The Father, the Son and the Holy Ghost is Jesus himself. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியாக செயல்படுகிறார். As the Father in creation. சிருஷ்டிப்பில் பிதாவாக. As the Son for salvation. ரட்சிப்புக்காக, குமாரனாக. As the Holy Ghost for consoling us. நம்மை அவர் தேற்றும்படியாக பரிசுத்த ஆவியாகவும் செயல்படுகிறார். That's why his followers were very clear. எனவே தான் சீசர்கள் இதிலே தெளிவாக இருந்தார்கள். They didn't speak about Trinity anywhere. அவர்கள் எந்த இடத்திலும் திருத்துவத்தை பற்றி பேசவில்லையே. They didn't speak about three gods anywhere. அவர்கள் எந்த இடத்திலும் மூவர் என்று சொல்லி பேசவில்லையே. Thomas told when he saw Jesus, my Lord and my God. தோமா இயேசுவை கண்டவுடன் என் ஆண்டவரே, என் தேவனே என்று கூறுகிறான். He calls Jesus as God. அவன் இயேசுவை தேவன் என்று கண்டான். God is one. தேவன் ஒருவரே. The followers of Jesus know that Jesus is the only God. சீஷனுக்கு தெரியும் இயேசுதான் அந்த ஒரே தேவன் என்று. Trinity is a false doctrine. திரித்துவம் என்பது பொய்யான உபதேசம். The people who have learned the church history knows. சபையின் சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும். Trinity is a thing which is inserted after 3rd century. இந்த உபதேசமானது 3rd நூற்றாண்டிற்கு பின்பு புகுத்தப்பட்டது என்று. To establish the Trinity, it is concluded in Nisan Council after 3rd century that the Father, the Son and the Holy Ghost are three gods.
மூன்றாம் நூற்றாண்டிற்கு பின்பு நிசான் கவுன்சிலானது திரித்துவத்தை நிலைநாட்டுவதற்காக பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகியவை மூன்று தெய்வங்கள் என்று முடிவெடுக்கிறது. Who are you to conclude my God? என் தேவனை முடிவெடுப்பதற்கு நீ யார்? Who are you? நீ யார்? Put your Nissan Council in the trash. உன் நிசான் கவுன்சிலை கொண்டு குப்பையில் போடு. God's activities in the church decreased when this Trinity is inserted in the church. இந்த திரித்துவம் வந்த பின்புதான் தேவனுடைய செயல்பாடுகள் சபைகளில் குறைய ஆரம்பித்தது. The people who lied were dead in the early apostolic church. ஆதி அப்போஸ்தல காலத்தில் சபையிலே பொய் சொன்னவர்கள் செத்து விழுந்தார்கள். But nowadays people are lying even in the church stage and they are not dead. இன்று சபைகளில் ஸ்டேஜில் நின்று கொண்டு பொய் சொல்கிறார்கள், ஆனால் எவனும் சாகவில்லை. Real miracles were there in the early apostolic church. ஆதி அப்போஸ்தல சபையிலே உண்மையான அற்புதங்கள் இருந்தன. Now there is no such miracles. இன்று உண்மையான அற்புதங்கள் இல்லை. Everything became fake. எல்லாமே போலியாகிவிட்டது. That's why Pope said. எனவேதான் ஒரு போப் சொல்கிறார், Apostles had no gold and silver, but they had the name of Jesus. அப்போஸ்தலர்களிடம் வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமம் இருந்தது. But we have the gold and silver, but we are not having the name of Jesus. நம்மிடம் வெள்ளியும் பொன்னும் இருக்கிறது, ஆனால் இயேசுவின் நாமம் இல்லை. Without the name of Jesus, you can't move even a dust. இயேசுவின் நாமம் இல்லாமல் ஒரு துருவை கூட உன்னால் அசைக்க முடியாது. Jesus' name is the name which is above all names. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே. Till that century, the believers were baptized by the name of Jesus as Acts 2:38. மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் அப்போஸ்தலர் 2:38 சொன்னபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கப்பட்டது. In Acts 19:1-5, Paul rebaptized the believers in Jesus' name. Who were already baptized by John Baptist. அப்போஸ்தலர் 19 அதிகாரம் 1-5 வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால், யோவான் கொடுத்த ஞான ஸ்நானத்தையே மாற்றி பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கிறார். Baptism given by John Baptist is for repentance. யோவான் ஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுத்தார். But for salvation you have to get baptized by the name of Jesus. ஆனால் நீ ரட்சிப்புக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ ஞான ஸ்நானம் பெற்றாக வேண்டும். After the 3rd century, the church changed the baptism which is given in the Bible and now it is begging for the power of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிற ஞான ஸ்நானத்தை மாற்றி மூன்றாம் நூற்றாண்டிற்கு பின்பு சபைகள் வல்லமைக்காக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றன. In 1968, my father surrendered him for God's ministry. என் தகப்பனார் 1968 ஆண்டு தன்னை ஊழியத்திற்காக ஒப்புக் கொடுத்தார். He is a person who have brought many well-known preachers to ministry. அவர் பல பிரபலமான ஊழியர்கள் எழும்புவதற்கு காரணமாக இருந்தவர். In 1978, ஆண்டு He came to know about the Jesus name, the apostolic doctrine. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமாகிய அப்போஸ்தல உபதேசத்தை அறிந்து and decided to spend rest of his life for Jesus name. அந்த நாமத்திற்காகவே தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார். In 1978, ஆண்டு from a big denomination, ஒரு பெரிய கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில், there are more than 500 churches under the control of the denomination in India. இந்தியாவில் மட்டும் அந்த ஸ்தாபனத்திற்கு 500-க்கும் மேற்பட்ட சபைகள் உள்ளன. They call my father to be the head pastor of the denomination. அந்த ஸ்தாபனத்தின் தலைவராக வரும்படி கேட்டுக்கொண்டார்கள். My father told. என்னுடைய அப்பா சொன்னார், I have been called by God to suffer for the name of Jesus. நான் நாமத்திற்காக பாடுபட அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவன். He was very sure that not to join in any denomination. எந்த ஸ்தாபனத்திலும் சேர மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார். When he came Nagarkoil, நாகர்கோவிலில் வரும்போது, Bible and some books are his properties. அவருக்கு இருந்த சொத்துகள் பைபிளும் சில புத்தகங்களும் மட்டுமே. He suffered a lot in his early stages of his ministry. அப்படி ஆரம்பத்தில் அவர்பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல. God started to use my brother mightily in ministry. தேவன் என்னுடைய சகோதரனை ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். God used my brother for deliverance of many people.
தேவன் என் சகோதரன் மூலமாக அநேக மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். From sickness and evil spirit. பிசாசின் கட்டுகளிலிருந்தும் பலவிதமான நோய்களிலிருந்தும் விடுதலை கொடுத்தார். Because my dad suffered a lot for Jesus name. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக என்னுடைய தகப்பனார் பாடுபட்டதினால் God did not let me and my brother down. தேவன் என்னுடைய சகோதரனையும் என்னையும் உயர்த்தினார். Brother D. Asirvadam, who is doing his ministry in Tanjore district. தஞ்சாவூர் மாவட்டத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளையாகிய சகோதரர் டி ஆசீர்வாதம் அவர்கள் belong to a small village named தாளர்குளம். தாளர்குளம் என்னும் சிறு கிராமத்தை சார்ந்தவர். At once he was called by God. தேவனுடைய அழைப்பை பெற்ற மாத்திரத்திலே he dedicated his life for God. தேவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். He came empty. அவர் வெறுமையாக வந்தார். Today God have blessed him with more than 500 churches all over India. இன்று அவரை 500க்கும் மேற்பட்ட சபைகளை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். Thousands of people with mental problems are healed in his ministry. ஆயிரக்கணக்கில் மனநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை தேவன் அவர் மூலமாக சுகம் கொடுத்திருக்கிறார். God used him. தேவன் அவரை பயன்படுத்தினார். He had crossed many sufferings for Jesus name. அவர் தேவனுடைய நாமத்திற்காக அநேக பாடுகள் பட்டவர். God honored him. தேவன் அவரை கனப்படுத்தினார். The 20th century. 20th நூற்றாண்டிலே God lifted a man named William Marion Brigham. தேவாதி தேவன் வில்லியம் பிரிங்காம் என்னும் பரிசுத்தவானை அவருடைய நாமத்திற்காக எழுப்பினார். Even though he was troubled by the Christians of that age. அவருக்கு அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் மூலமாக அநேக நெருக்கங்கள் வந்தபோதிலும் he only trusted God and so. அவர் தேவனை மட்டும் சார்ந்திருந்ததனால் God made him a greatest prophet. தேவன் அவரை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக எழுப்பினார். The signs and wonders God did through that man was countless. அவர் மூலமாக தேவன் நடப்பித்த அற்புதங்கள் அடையாளங்கள் கொஞ்சமல்ல. He came to Bombay at 1960s. அவர் 1960களில் பாம்பே பட்டணத்திற்கு வந்தபோது he called a person who is blind from the birth to the stage. ஒரு பிறவி குருடனை முன்பாக கொண்டு வந்து and challenged and made his eye open by the power of God. சவால் விட்டு அவர் கண்களை தேவ வல்லமையின் மூலமாக திறந்து விட்டார். God used brother William Branham as the 20th century's prophet. தேவன் வில்லியம் பிரன்ஹாமை 20th நூற்றாண்டின் தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார். He stood for the apostolic doctrine. அவர் அப்போஸ்தல உபதேசத்திற்காக உறுதியாக நின்றார். He stood for the Jesus name. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக உறுதியாக நின்றார். Likewise God used brother Larry mightily. அதே போலவே சகோதரர் லாரியையும் தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் விழுந்து போனார் என்று கூறி நீ அழிந்து போகாதே. நீ நீதிமானை குறை கூறி அழிந்து போகாதே. அதே மாதிரியான எழுப்புதல் இன்னும் சீக்கிரத்தில் வரப்போகிறது. No one can stop it. அதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. No force can stop it. எந்த சக்தியாலும் முடியாது. The world will come to know who is a just man. நீதிமான் யார் என்று உலகம் அன்று அறிந்து கொள்ளும். ஆனால் இயேசுவின் நாமம் எந்த தனிப்பட்ட மனிதனையும் சார்ந்ததல்ல. அது தேவனுடைய நாமம். அதை எந்த மனிதனாலும் அளிக்க முடியாது. அது தேவனுடைய நாமம். The day is near when the people come to know the name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ன என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் நாள் நெருங்குகிறது. Don't get destroyed by cursing God and his just man. தேவனையும் தேவனுடைய நீதிமான்களை பற்றி தவறாக கூறி அழிந்து விடாதே. Do a research that how they showed God in their life. அவர்கள் வாழ்க்கையில் தேவன் எப்படி கிரியை செய்தார் என்பதை ஆராய்ந்து பார். I found one thing in the research. நான் ஆராய்ந்ததில் தெரிந்து கொண்டது they live for God. அவர்கள் தேவனுக்காக வாழ்ந்தார்கள். Hated the world. உலகத்தை வெறுத்தார்கள். Hated money. பணத்தை வெறுத்தார்கள். Hated popularity. புகழையும் வெறுத்தார்கள். Think, for your survival you can do any job. பிழைப்பு வேண்டுமென்றால் நீ வேறு வேலைக்கு செல். Is the name of Jesus is there for you to play? உனக்கு விளையாடுவதற்கு இயேசுவின் நாமமா கிடைத்தது? Spiritual paralysis. ஆவிக்குரிய பரிசேயனே. Repent. மனம் திரும்பு. Else you will die in your sins. இல்லையேல் நீ பாவத்தில் மரித்து போவாய். Colossians chapter 3:17 says. கொலோசேயர் 3 அதிகாரம் 17 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. And whatever you do in word or deed,
do all in the name of the Lord Jesus, giving thanks to God the Father through Him. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். Whatever you do, எதை செய்தாலும், you don't understand this, you generation of viper, the Pharisee. ஞானஸ்நானத்தை மாற்றி கொடுக்கும் விரியன் பாம்பு குட்டியே, பரிசேயனே, உனக்கு இது புரியவில்லையா? Don't think that you can't become a honest person when the crowd is behind you. ஜனக்கூட்டம் உன் பின்னால் இருப்பதினால் நீ உண்மையானவனாகி விட முடியாது. The name of Jesus is the basement of the church. இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பது சபையின் அஸ்திபாரம். If there is no basement, you can't be stable. அது இல்லை என்றால் நீ நிலைத்து நிற்க முடியாது. You'll get destroyed. நீ அழிந்து போவாய். Respectfully obey the apostolic doctrine which is written in the Bible. ஒழுங்கு மரியாதையாக வேதாகமத்தில் எழுதியிருக்கும் அப்போஸ்தல உபதேசத்திற்கு நேராக திரும்பு. If you like to live, repent. நீ வாழ வேண்டுமானால் மனம் திரும்பு. If you like to die in your sins, do as your wish. பாவத்தில் சாக வேண்டும் என்றால் உன் விருப்பப்படியே செய்து கொள். But keep one thing in your mind. ஆனால் ஒன்றை மட்டும் நீ மனதில் வைத்துக் கொள். You can't destroy the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உன்னால் அழிக்க முடியாது. Even a genius can't do it. எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. If you think to destroy, you will be destroyed. நீ அழிக்க நினைத்தால் நீயே அழிந்து போவாய். Your denomination can't take you to the shore. உன் ஸ்தாபனம் உன்னை கரை சேர்க்காது. Your pastor can't take you to the shore. உன் ஊழியக்காரன் உன்னை கரை சேர்க்க முடியாது. Only the name of Jesus can take you to the shore. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டுமே உன்னை கரை சேர்க்க முடியும். Oh generation of viper, why are you using the name of Jesus for driving the devil? உனக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் வேண்டாம் என்றால் விரியன் பாம்பு குட்டியே, நீ எதற்கு பிசாசை துரத்துவதற்கு மட்டும் அந்த நாமத்தை பயன்படுத்துகிறாய்? You can't drive the devil without using the name of Jesus. முடிந்தால் பிசாசை துரத்தும் பொழுது அந்த நாமத்தை உச்சரிக்காமல் இரு. If you do it, you'll realize the comfort in the name of Jesus. அப்பொழுது உனக்கு இயேசுவின் நாமத்தின் அருமை புரியும். On that day when the apostles of our God Peter and John went to the church, அன்று நம்முடைய தேவனுடைய அப்போஸ்தலர்களான பேதுருவும் யோவானும் சபைக்கு செல்லும் பொழுது, to a lame man from his birth, ஒரு பிறவி சப்பாணியிடம், we don't have silver or gold, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, I command in the name of Jesus, get up and walk. இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட என்று கட்டளை கொடுத்தார்கள். That is the power of the name of Jesus. அதுதான் இயேசுவின் நாமத்தின் வல்லமை. The person who is armed by the name of Jesus become his bride. இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவன் தான் மணவாட்டியாக முடியும். If only she wear her husband's name, she can become bride. புருஷனுடைய பெயரை தரித்தால் தான் மணவாட்டியாக முடியும். How come you can become a bride not being armed by the name of the bridegroom? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை தரிக்காமல் நீ எப்படி மணவாட்டியாக முடியும்? We are preaching the Jesus who was preached by Paul. நாங்கள் பவுல் பிரசங்கித்த இயேசுவையும் அவருடைய உபதேசத்தையும் பிரசங்கிக்கிறோம். Are you preaching about the Jesus who Paul preached? நீ பவுல் பிரசங்கித்த இயேசுவையா பிரசங்கிக்கிறாய்? Without obeying the apostolic doctrine, how come you can become the bride for the Jesus who Paul preached? நீ அப்போஸ்தல உபதேசத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் உன்னால் எப்படி பவுல் பிரசங்கித்த இயேசுவுக்கு மணவாட்டியாக முடியும்? You can't become the bride of the Jesus who Paul preached. உன்னால் பவுல் பிரசங்கித்த இயேசுவுக்கு மணவாட்டியாக முடியாது. Repent. மனம் திரும்பு. Don't get destroyed. அழிந்து போகாதே. You are alive because of his grace. நீ உயிரோடு இருப்பதே தேவ கிருபை. King David says in Psalm 34:1. தாவீது ராஜா சங்கீதம் 34:1 கூறுகிறார், I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். We have to praise him continually. எப்பொழுதும் தேவனை துதிக்க வேண்டும். Even the king is praising 24 hours. தாவீது ராஜாவுக்கு 24 மணி நேரமும் துதிக்க முடிகிறது. How come we don't have time to praise? நமக்கு தான் நேரம் இல்லை என்று சொல்கிறோம். Let us make an agreement with God. இந்த நேரம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம் தேவ பிள்ளையே. God will do many miraculous things in our life.
தேவன் நம் வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்வார். God will lift us. நம்மை அவர் உயர்த்துவார். Let's pray. ஜெபிப்போமா?